இஸ்ரேலுக்கு செல்ல தயாரான அமெரிக்க ஆயுத கப்பல் 12 மணி நேரமாக தடுத்து நிறுத்திய மனித உரிமை போராளிகள். மீண்டும் ஒரு சம்பவம். முன்னதாக அமெரிக்காவின் ஓக்லாண்டில் கப்பல் ஒன்றை தடுத்து நிறுத்தி பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில், தற்போது வாஷிங்டனிலும் அதேபோன்ற போராட்டம் ஒன்று நடந்துள்ளது. வாஷிங்டன் டகோமா துறைமுகத்தில் தி கேப் ஆர்லாண்டோ என்ற கப்பல் சரக்குகளை ஏற்றிக்கொண்டிருந்தது. அப்போது பாலஸ்தீன் கொடிகளுடன் அங்கு வந்த மனித உரிமை போராளிகள் சரக்குகளை கொண்டு சென்ற பாதைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகலில் தொடங்கிய இந்த போராட்டம் இரவு வரை சுமார் 12 மணி நேரம் நீடித்தது. அந்த கப்பலில் ஆயுதங்கள் ஏற்றப்பட்டு இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்க இருந்ததாகவும், அதனை 12 மணி நேரம் தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கம் அளித்த துறைமுக நிர்வாகம் அந்த கப்பலில் என்ன சரக்கு ஏற்றப்படுகிறது என்பது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. 12 மணி நேரம் போராட்டம் நடத்தியும் யாரையும் கைது செய்யவில்லை என வாஷிங்டன் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்காவில் நாளுக்கு நாள் பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்கள் வலுப்பெற்று வருவது ஜோ பிடன் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது.